வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பப்பீஸ்க்கு என்ன மாதிரி ஹோம்மேட் ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம், எதெல்லாம் வந்து ஹெல்தி அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்குள்ளே ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி எக் ரைஸ் பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஒரு கப் ஆஃப் ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். நான் ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு முட்டை எடுத்து அதை நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் நல்லா உடச்சி. இப்போ நிறைய பேர் வந்து டாக்ஸ்க்கு ஒரு வேளையும் முட்டை கொடுக்கலாம், இல்லை ரெண்டு வேளை கூட முட்டை கொடுக்கலாம். அது வந்து உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அது வந்து உங்களோட விஷ் தான், நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஏன் வந்து முட்டை கொடுக்கணுன்னா, முட்டையில் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கனால பப்பீஸ் அண்ட் டாக்ஸோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம வந்து முட்டை கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ முட்டையை நல்லா உடச்சி போட்டேன். நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் லைட்டரில் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா என்னோடய பப்பி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஹார்டாக இருக்கனால சாப்பிட மாட்டேங்கிறா. ரொம்ப லிக்விடாக இருந்தால், வந்து கொஞ்சம் ஈஸியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு. அதனால் வந்து நான் லிக்விடாக ஆக்குறேன். உங்களோட பப்பி வந்து அப்படியே சாப்பிடும், நீங்கள் வந்து லைட்டாக முட்டை மட்டும் மேலே தூவி விட்டாவே ஒயிட் ரைஸ் வந்து அப்படியே சாப்பிட்றோம் அப்படிங்கிறவங்க, நீங்கள் வந்து அப்படியே ஒயிட் ரைஸ் மட்டும் எடுத்து நீங்கள் முட்டை லைட்டாக நீங்கள் உடச்சி விட்டு தூவி விட்டாலே நிறையா பேர் நிறைய பப்பீஸ் வந்து சாப்பிட்ருவாங்க. அதனால் நீங்கள் அப்படி கூட பண்ணலாம். இப்போ நான் என்னோடய பப்பிக்கு வந்து வச்சுருக்கேன். அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எக் ரைஸ் நான் கொடுக்குறேன். பாருங்கள் நல்லா சாப்பிட்றா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோயா, அதாவது மீல் மேக்கர்னு சொல்லுவாங்க. மீல் மேக்கரை இப்போ நான் வந்து ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் இப்போ ஹாட் வாட்டரை எடுத்து வச்சு அதில் நான் இப்போ கொட்டிக்க போகிறேன். மீல் மேக்கரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டாக்ஸோட ஹெல்த்துக்கு வந்து நல்லது. அதில் இருக்கிற விட்டமின்ஸ் ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸோட ஹெல்த்துக்கு ரொம்பவும் நல்லது. இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதை நல்லா நீங்கள் வேக வச்சுக்கணும். இந்த மாதிரி நான் எடுக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் இருக்க தண்ணியை மட்டும் நல்லா புளிஞ்சிட்டு அதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி நல்லா புளிஞ்சிக்கணும். புளிஞ்சிட்டு நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கணும் தனியாக. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லாவே எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை நான் சின்ன சின்னதாக உடைக்க போகிறேன். உங்கள் பப்பி அப்படியே சாப்பிடும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அப்படியே போட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ என்னோடய பப்பி வந்து அப்படி சாப்பிடலை, ஃபுல்லாக போடும்போது சாப்பிடலை. நீங்கள் இதில் சின்னதும் இருக்குது பெருசு இருக்குது மீல் மேக்கரில், நீங்கள் அது கூட ட்ரை பண்ணிக்கலாம். இதை நான் வந்து தனியாக இப்போ எடுத்து போட போகிறேன் என்னோடய பப்பிக்கு. இதை நீங்கள் வந்து ரைஸில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரைஸில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா கூட பப்பீஸ் வந்து சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக கொடுத்தேன், அப்போ அதை சாப்பிடலை. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பீஸ் பீஸாக உடச்சி போட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சாப்பிட்றேன். அதனால் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மோர் சாதம் கொடுக்க போகிறேன். அதுக்கு நான் வந்து அரை கப் வந்து இப்போ நான் தயிர் எடுத்து வச்சுட்டு அதில் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து தயிரை வந்து நீங்கள் அப்படியே கெட்டியாக கொடுக்கக்கூடாது. பப்பீஸ்க்கு வந்து டயரியா, வாமிட் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால் நீங்கள் அதில் நல்லா தண்ணி ஊற்றி மோர் பதமாக தான் நீங்கள் எப்பயுமே வந்து டாக்ஸ் அண்ட் பப்பீஸ்க்கு வந்து தரணும். அதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், மில்க்கெல்லாம் தரவே கூடாது பப்பீஸ்க்கு. எதனால் மில்க் தரக்கூடாது அப்படிங்கிறத மேலே கார்டில் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவும் போய் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு முட்டையை வந்து போட்டுக்கிறேன் உடச்சி. ஏன்னா முட்டை ஸ்மெல் இருந்தால் கொஞ்சம் நல்லா சாப்பிட்றா சாரா, அதனால தான் நான் வந்து முட்டையை உடச்சி போடுறேன். இல்லை நீங்கள் வந்து வெஜ் அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட நீங்கள் விரும்பினா அது மட்டும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் முட்டையை நல்லா உடச்சிக்கிறேன். இல்லை நீங்கள் மோர் மட்டும் தனியாக போட்டாலே அவள் சாப்பிட்றாங்க, உங்கள் பப்பி சாப்பிட்றாங்க அப்படின்னா நீங்கள் வெறும் மோர் மட்டுமே ஊற்றி நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் பட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருந்தால் தான் பப்பீஸ் எப்பயுமே சாப்பிடுவாங்க. ஒரே இதாக நம்மளாக இருந்தால் கூட சாப்பிட மாட்டோம்ல. அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுங்க. இப்போ நான் வந்து முட்டை உடச்சி ஊற்றி இப்போ மோரோட நல்லா கலந்துருக்கேன். இப்போ நான் வந்து சாராக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறேன். இந்த ஸ்மெல்லுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஆர்வம் ஆயிட்டா. அதனால் வந்து எப்படா கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கா. நம்ம கொடுத்துடலாம் பாவம், ஏன்னா ரொம்ப பசியில் இருக்கா. சில டைம் இதில் பார்த்திங்கன்னா நான் வெறும் மோரில் எதுவும் கலக்காதவங்க நான் பெடிகிரி சில டைம் போட்டு கொடுப்பேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான்வெஜ் வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் ரேஷன் அரிசி, கொஞ்சம் ஒரு 6-7 பீஸுக்கு வந்து நான் சிக்கன் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டிருக்கேன்.
இந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க நான் மேலே கார்டு இன்சர்ட் பண்ணுறேன். இந்த ப்ராசஸ் எப்படி பண்ணணும் ஃபுல்லாகவே நான் அந்த வீடியோவில் போட்டிருப்பேன். ஒரு பப்பீஸ்க்கு மீட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்னு அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவும் போய் பாருங்கள். நான் மேலே கார்டில் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஏன் வந்து பப்பீஸ்க்கு வந்து சிக்கன் கொடுக்கணுன்னா, அதுக்கு ரொம்பவும் சிக்கனும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி. சிக்கன் கொடுக்கலாம், பீஃப் கொடுக்கலாம். இதில் நான் வந்து இன்றைக்கி வந்து சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன். சில பேர் வந்து சிக்கன் கொடுக்கல, நான் வந்து வெஜ்ஜு அப்படிங்கிறவங்க, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி, கேரட்டு, ஒரு பொட்டேட்டோ வந்து நீங்கள் போட்டு கூட வேக வச்சு அந்த ரைஸ்க்கு நீங்கள் இதில் சிக்கனுக்கு பதிலாக நீங்கள் அதெல்லாம் கூட போட்டு நீங்கள் வேக வச்சு கொடுக்கலாம். நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன், லைக் என்னென்ன ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம பப்பீஸ் அண்ட் டாக்ஸ்க்கு கொடுக்கலாம், எது இதெல்லாம் கொடுத்தா ஹெல்தி அப்படிங்கிறத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து காமனாக வீட்டில் என்னென்ன ஹோம்மேட் ஃபுட்ஸ் வந்து எனக்கு பப்பீஸ்க்கு கொடுக்கறதுன்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோ. ஸோ என்னென்ன ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரைஸ்லாம் சிக்கனோட மிக்ஸ் ஆகி நல்லா கலர்ஃபுல்லாக வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இது சாராக்கு கொடுத்துடலாம். நான் முன்னே சொன்ன மாதிரி தான், இதில் நீங்கள் உப்பு, காரம், வெங்காயம், கார்லிக் அதெல்லாம் எதுவுமே நீங்கள் சேர்த்தக்கூடாது. ஏன்னா பூண்டு வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா டாக்ஸ்க்கு ரொம்பவும் கெடுதல், அது ரொம்ப பாய்சனஸ் டாக்ஸ்க்கு. இப்போ எப்படி நமக்கு பாய்சன் மாதிரி, டாக்ஸ்க்கு வந்து கார்லிக் அண்டு ஆனியன் வந்து ரொம்பவும் பாய்சனஸ். அதனால் நம்ம எப்பயுமே அது ஃபுட்டில் அது சேர்த்துக்கவே கூடாது. அது மாதிரி நம்ம சாப்பிட்ற ஃபுட்டும் டாக்ஸ்க்கு கொடுக்கவே கூடாது. ஏன்னா நம்ம அதில் காரம், புளிப்பு எல்லாமே அதில் போட்டிருப்போம். அதனால் நம்ம டாக்ஸ்க்கு வந்து அந்த ஃபுட்டை நம்ம தரவே கூடாது. அதுக்குன்னு தனியாக தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தரணும். ஏன்னா அதுதான் டாக்ஸ் அண்ட் பப்பீஸ்க்கு அதுதான் ரொம்ப ஹெல்தி. நீங்கள் பப்பீஸை 60 days வரைக்கும் ரொம்பவும் கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கணும். அதாவது அதுக்கான ஃபுட்டை வந்து நீங்கள் நல்லபடியாக அதுக்கேற்ற மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டாக தான் நம்ம வந்து அதுக்கு தனியாக தான் நம்ம கொடுக்கணும் எப்பயுமே. ஸோ வந்து பப்பீஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சமைச்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரி நீங்கள் வேறு ஏதாச்சும் ஃபுட் வந்து உங்களுக்கு பப்பீஸ்க்கு கொடுக்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் ரூபி.